நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். சங்கீதம் 136:23 வசனத்தில் உள்ளது. நம்முடைய தாழ்வுகளில் நம்மை நினைத்தவரை தொழுதோனமாக நம்மளுக்கு கொடுத்த இந்த ஆராதனைக்காக நான் தேவனை சொஸ்தரிக்கிறேன். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருடத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனை. இந்த ஆராதனை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நன்றி செலுத்தும் அதோஸ்த ஆராதனையாக நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். சரி, இந்த சோத்த ஆராதனை பற்றி ஒரு முன்னுரை நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தப்ப, நான் நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை பத்தி அறியணும் அப்படின்றப்ப நம்ம வந்து இணையதளத்துக்கு தான் போறோம். அப்படி நான் போய் அந்த தேங்க்ஸ் நன்றி அப்படின்ற ஒரு வார்த்தை நான் போட்டப்ப ஒரு மூணு காரியங்கள் வந்து எனக்கு அடுத்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரி, சினானம், ரீசன். டிக்ஷனரி அப்படின்னா ஒரு வார்த்தைக்கான அர்த்தத்தை வந்து அதுல நம்ம வந்து கத்துக்கலாம். சினானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வார்த்தைக்கான மறு பெயர்கள், மறு வார்த்தைகள். ரீசன் அப்படின்னா அந்த காரியம் எதுக்காக அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நான் பார்த்தேன். இப்ப அதை நான் பெற்றுக்கொண்ட ஒரு சில காரியத்தை வந்து உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலாம் நினைச்சேன். முதல் காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரி, அதோடைய அர்த்தம் நன்றி அப்படின்னா நம்ம நம்மளுடைய உணர்வுகளை, நான் நன்றி எனக்கு கிடைச்ச ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கிட்ட நான் பகிர்ந்து கொள்ற ஒரு உணர்வாக இருக்கிறது தான் இந்த நன்றி, நன்றி அப்படின்றது. அடுத்ததாக சினானம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்ரிசியேஷன் அண்ட் கிரேட்ஃபுல்னஸ், அதாவது அது ஒரு விதமான பாராட்டு. இன்னொன்று என்னன்னா நன்றி உணர்வு அப்படின்ற ஒரு காரியம். ரீசன், காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் நன்றி சொல்லணும் அப்படின்ற காரணம். மூணு காரியம் இருக்கு. ஒரு முதல் காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை நல்ல ஒரு ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வைக்குமா. நான் ஒருத்தவங்க நன்றி சொல்றது மூலியமா நான் ஆரோக்கியமாகவும் நான் சந்தோஷமாகவும் இருக்க முடியும். இன்னொன்று என்னன்னா, நம்ம நன்றி சொல்லும் போது தான் நம்ம வந்து தேவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்னும் மற்ற சில ஆசீர்வாதங்களை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு காரியம். சரி, இப்ப நான் நன்றி சொல்லலன்னா என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, அதுவே நம்மளுக்கு நேரிடும் மற்ற கெட்ட காரியங்களை மட்டுமே நம்ம வந்து பார்க்கிற பிள்ளைகளா இருக்கக்கூடும் அப்படின்ற ஒரு காரியம். இப்ப நான் பேசுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துதித்த தேவனுக்கு செலுத்தும் அன்பு, கனம் மற்றும் நன்றி. இதுவே பாத்தீங்கன்னா மூணு வார்த்தைகள், மூன்று எழுத்துக்கள் உள்ளதுதான். இந்த மூன்று அப்படின்ற ஒரு காரியம் வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கை முழுமையா இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து உணர வேண்டும். அதிகாரம் வசனங்கள் 14:20 பார்க்கலாம். சரி, நம்ம எதுக்கெல்லாம்
பேசுறோம்னா நன்றி சொல்றோம். இப்படி நம்ம சொல்ற நன்றி வந்து வெளியரங்கமாதான் இருக்கு. ஆனா நம்ம நன்றி வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்காகவும் நம்ம பிறந்ததுல இருந்து இந்நேரம் இந்த இடத்துல நம்ம உட்கார வரைக்கும் நம்ம வந்து நன்றி சொல்றோமான்னு பாக்கணும். நம்ம என்னைக்காச்சும் யோசிச்சு ஒரு மாங்கால நின்று நம்ம வந்து தேவன் நன்றி சொல்லியிருக்கோமா, ஏசுமா என்னைய வந்து எங்க அம்மா வயிற்றுல உருவாக்குறதுக்காக நன்றி, நான் தவறு நேரத்துல நான் கீழே விழுந்து அடிபட்டதுக்காக நன்றி, இன்னும் நான் நடக்கும் போது நான் ஓடும் போது கீழே விழுந்து நான் அடிபட்டதுக்காக நன்றி, அடிப்படாம இருந்ததுக்காக நன்றி நான் சொல்லல, அடிபட்டதுக்காக நன்றி நான் சொல்றேன். ஏன்னா நம்ம கீழே விழும்போது தான் திருப்பி அதுக்கான எதிரிகள் கூட வெள்ளம் வந்து நம்ம கிடைக்குது. இப்ப தேவன் நம்ம கீழே விழாம நம்ம பாதுகாத்துட்டே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து தேவன் வந்து என்னை பாதுகாத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த யோசனை நம்மளுக்கு வந்து இருக்காது அப்படின்ற ஒரு கதை தான். நம்மளுக்கு என்ன நடந்தாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் சரி, தீமையான விஷயம் நடந்தாலும் சரி, நம்ம வந்து தேவனுக்கு வந்து நன்றி சொல்ற பிள்ளைகளா இருக்கும். இதே சமயம் அவர்கள் இன்னொரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா, தேங்க்ஸ் டு காட் இன் தட் வி ரிசீவ். நம்ம பெற்றுக்கொள்ற எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேவனுக்கு நன்றி சொல்ற பிள்ளைகளா இருக்கும். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் தேவனுக்கு வந்து நன்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு நிமிடம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். இன்னைக்காய் நம்ம எந்திரிச்சோமே, இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னோமா, இல்ல சர்ச்சைக்கு வந்தோமே வரவழையில நம்ம பத்திரமா காத்துக்கொண்டு வழி நடத்தினாமே அதுக்கு நன்றி சொன்னோமா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க வேண்டிய ஒரு சில காரியங்கள். இதுல நான் இன்னொரு சின்ன காய் ஒரு படம் நான் பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு பிக்சர் நெட்ல என்ன அப்படின்னா ஒரே ஒரு காய் சொல்லியிருந்தாங்க என்னன்னா, தேவன் நம்மளுக்கு ஒரு வருஷத்துல 86,400 செகண்ட் கொடுத்துருக்காங்களாம், அந்த ஒவ்வொரு செகண்டுக்காகவும் நாம நன்றி சொல்லியிருக்கோமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதே மாதிரி என்னன்னா, அந்த 86,400 நிமிடங்கள் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அவ்வளவு நன்றி நம்ம சொல்லியிருக்கோமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 நன்றி அட்லீஸ்ட் நம்ம வந்து சொல்லியிருக்கோமா அப்படின்றத பாக்கணும். இப்ப நம்ம பாடக்கூட பாட்டுல இருந்து ஒரு மூணு வசனங்கள், அந்த மூணு வசனங்கள்ல ஒரு மூணு வாக்குத்தலம் உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கணும்னு நினைச்சேன். முதல் வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 103:14 வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். தேவனுக்கு வந்து தெரியும் நம்ம வந்து மண்ணுதான், ஆனாலும் நம்ம என்ன பண்றாங்க ஏசுவா அறிஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்து. இதுக்காக நம்ம வந்து நன்றி சொல்றோமா அப்படின்றது நம்ம வந்து யோசிக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, நம்ம வந்து போகும் பகையில எவ்வளவு முட்கள் இருந்தாலும் சரி, தேவன் வந்து நம்ம நினைவு கூறுகிறார் அப்படின்ற ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம நடந்து போற வெயில நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நிழல் நம்மள வந்து தொடர்ந்து வருது. இரவு நேரத்துல வந்து நிழல் நம்ம தொடர்ந்து வருமானு பார்த்தா லைட் இருந்தா மட்டும்தான் வரும். ஆனா அந்த வெளிச்சம் இல்லாததுனால நம்ம வாழ்க்கையில நம்ம கூட யாரு வராங்க, தேவன் வந்து நம்ம கூட நிழலா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காங்க. அதுக்காக நம்ம வந்து தேவனுக்கு நன்றி சொல்ற பிள்ளையா இருக்கணும். ரெண்டாவது வாக்குத்தமான வசனம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யோவான் 8:12 என்னன்னா, நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன். நான் சொன்னதுதான், தேவன் அவருக்கு ஒளியா இருக்கிறாங்க. நமக்கு என்ன டிக்கெட் இருந்தாலும் சரி, எவ்வளவு களைப்பா இருந்தாலும் சரி, எவ்வளவு பயம் இருந்தாலும் சரி, நம்ம நினைவு கூட வேண்டிய ஒண்ணுதான் என்ன அப்படின்னா, ஏசுவாவுடைய ஒளி நம்ம இருக்கிறது அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து நம்ம நினைக்கணும். மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்கீதம் 19:1 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. நம்ம மறந்து போற ஒவ்வொரு நேரத்திலும் சரி, நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருக்கும்போது சரி, எவ்வளவு ஒரு மோசமான சூழ்நிலையில இருக்கும்போது சரி, நம்ம சுத்தி ஒரு நிமிஷம் அமைதியா அதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் தேவன் நம்ம வந்து எவ்வளவு அருமையா நம்ம வந்து வழி நடத்திருக்காங்க. ஆனா நம்மளுக்கு கஷ்டத்துலயும் சரி, ஏசு எனக்கு இந்த கஷ்டம் கொடுத்துருக்கீங்க அதுக்காக நன்றி, இதுல இருந்து எனக்கு நீங்க ரொம்ப நல்ல ஒரு ஆசீர்வாதம் தரப்படுறீங்க அதுக்காக நன்றின்னு சொல்லி நம்மளுடைய நன்றிய தேவனுக்கு வந்து நம்ம அன்பு மூலியமாகவும் அவருக்கு செலுத்தும் கனமாகவும் நம்ம வந்து கொடுக்க வேண்டும். அங்கிருந்து அந்த மாற்றம் வந்து ஆரம்பிது. கடல் வந்து
பாக்குறீங்க. கொஞ்ச நாள் வந்து பக்கத்து வெயில் காலம்னா கொஞ்ச நாள் வந்து பயிர் பெய்யணும். ஸோ அதான் வந்து ஒரு மாற்றம் வந்து வரணும். இது வந்து கடவுள் வந்து விருப்பப்பட்டாங்க. இதை இதை வச்சு என்ன அப்படின்னா ஒரு 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 வாக்கியம் இருக்கு என்னன்னா there is no growth without change, there is no change without loss, there is no loss without pain. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு மாற்றம் எல்லாம் வந்து ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு 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 மாற்றம் இல்லாமல் வந்து ஒரு வளர்ச்சி இருக்காது. ஒரு இழப்பு இல்லாமல் வந்து ஒரு மாற்றம் இருக்காது. ஒரு வழி இல்லாமல் வந்து அந்த இழப்பு இருக்காது. இதான் இதோட கருத்து. இதை வச்சு நான் என்ன சொல்றேன்னா ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா இப்போ நான் வந்து என் உடம்பு இடையை வந்து குறைக்கணும்னா நான் வந்து அந்த மாநிலத்துக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் வந்து வேலை பார்க்கணும், இல்லை ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து கொஞ்சம் வந்து வலிக்கும். அதுக்கேற்றப்ப வந்து நான் வந்து இழக்கணும் நிறையா தான். இதுக்கு வந்து எனக்கு இதுதான் தேவை. சரி, இதை வச்சு பைபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். மார்க் 4:36 அந்த அந்த இதில் என்ன வரும்னா அந்த கடையில் வந்து அதாவது சீசன் வந்து போட்டில் படகு இருப்பாங்க. அப்போ டக்குன்னு வந்து எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா புயல் அடிக்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்தவனை வந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு, கீழே தூங்கிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா போய் எடுப்பாங்க. டக்குனு வந்து புயல் இருந்துச்சு எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா வாழ்க்கைக்கு தான் போயிட்டே இருக்கும். கடவுள் வந்து கொடுக்குற கஷ்டங்கள் வந்து எப்படின்னா நம்ம நம்மளோட வளர்ச்சிக்காகவும் அதாவது இருந்தனா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் குரோத் அதாவது ஆவிக்கு வளர்றத வச்சு தான் வந்து அது அதனால வந்து நம்மளுக்கு எல்லா கஷ்டங்கள்லாம் வரும். அதை வந்து நம்ம மேற்கொண்டுட்டோம்னா நம்ம வந்து ரொம்ப ஆவிக்கு வந்து வளருவோம். இன்னொரு எடுத்துக்காட்டு வந்து ரோமர்கள் 8:28 சகலம் நம்பிக்கையாக அறிந்திருக்கேன். அதே அதே அதிகாரத்துல வந்து 35 என்ன பண்றீங்க இதுல வந்து இந்த வசனத்துல இருந்து நிறைய இருக்கும். அதாவது நான் வந்து உங்களுடைய இடத்தை வந்து நான் வந்து கொல்லப்பட்டாலும் இன்னும் நிறைய வரும் அந்த அந்த வசனத்துல. அப்படிலாம் பண்ணாலும் நான் வந்து எல்லாமே வந்து நம்பிக்கை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து இன்னும் ஒரு சின்ன ஒரு கதையை நான் முடிக்கலான்னு இருக்கேன். என்னன்னா ஒரு பையன் தான், அந்த பையன் வந்து கேக் வந்து நல்லா தெரியும், நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த கேக் செய்யறதுக்கு வந்து அவங்க அம்மா வந்து அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வெளியே எடுத்து வச்சிருந்தாங்க. சோடா உப்பு, அப்புறம் வினிகர், அந்த மாதிரி வந்து நிறைய அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க. இந்த பையன் இந்த கேக்கே அவங்க நல்லா இருக்கே பதிக்கல சேர் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணாங்க. ஆனா அது அதுல டேஸ்ட் பண்ண எதுவுமே வந்து நல்லா இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அம்மா வர்றாங்க, அது எல்லாத்தையும் சேர்க்கிறாங்க, அவங்க வந்து சமைக்கிறாங்க. அவங்க அவங்க வரும்போது வந்து கேக் வந்து இதாக வரும்போது அது நல்லா இருக்கு. இதே நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளுக்கு வந்து கஷ்டங்கள்லாம் நிறைய வரும். நம்ம வந்து கடவுள் அந்த இதுல எப்படி அம்மா அந்த மாதிரி அதே மாதிரி நம்மளுக்கு வந்து கடவுள் இருக்காங்க. அவங்க வந்து கடைசியில இருந்து எல்லாத்தையும் சேர்த்து அவங்க கிட்ட போகும்போது நம்மளுக்கு வந்து கடைசியில வந்து ஒரு ஸ்வீட்டா வந்து ஒரு கேக் அந்த மாதிரி வந்து நம்மளோட வாங்கி இருக்கும். இந்த வருஷத்துல இருந்து நம்மளுக்கு வந்து நிறைய கஷ்டம் வந்து இருந்துச்சுன்னா அதெல்லாம் எல்லாமே வந்து ரோமர்கள் இருக்க மாதிரி எல்லாமே நன்மைக்கு அப்படின்ட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. Oh,
தேவனுடைய வழியை அறிவது எப்படி?
ஒரு அனுபவத்துக்குள்ளாக போயிட்டு அதுக்கப்புறம் அதை ஓவர்கம் பண்ணி வரும்போது நம்ம தேவனோட வழிய அறிகிறோம். ஆனா அனுபவத்துக்குள்ளாக போறதுக்கு முன்னாடியே நம்ம தேவனுடைய வழிய வந்து எப்படி அறியணும்ன்றத சில பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன். தேவனுடைய வழிய அறிவதற்கு மிக முக்கியமான குணம் நம்ம கிட்ட இருக்க வேண்டியது என்னன்னா இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ். இம்ப்ளிசிட்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தக்க கீழ்படிதல் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சேன். ஆனா உள்ளார்ந்த கீழ்படிதல் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் கற்றுக்கிட்டேன். தேவன் நம்மளோட பாதைகள்ல செய்யற கிரியைகளையும் அதை நம்ம எல்லாத்தையுமே ஆராய்ந்து அறியணும்னா நம்ம அவர் சொல்றபடி நம்ம பாதை கற்றுக்கணும். அவருக்கு நம்ம கீழ்படிதல் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். தேவனே நம்மளோட வழிகாட்டின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம எடுத்துட்டு நடக்கணும். ஒவ்வொரு புதிய நாளுக்கும் தேவையான அனுபவங்களுக்குள்ள நம்ம போகும்போது தேவன் அளவுக்கு அதிகமான பலத்தை அவரோட அன்போடு நம்ம நம்மளுக்குள்ள வழங்குறதுனால அவர் நம்மளுக்கு சொல்லித்தர எல்லாமே மிக மேன்மையான வழிகளாகும். அந்த அனுபவங்களை கடந்து வந்த பிறகு தேவனே நன்றி சொல்ற அளவுக்கு எல்லா காரியங்களும் தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்யறாங்க. அவருடைய வரிகள் எப்படி இருக்கும்னா, நாங்க அடுத்து பாடப்போற பாட்டுல இருந்து சில வரிகளை நான் வந்து சொல்றேன். வனாந்திரத்தில் சாலையை போலவும் பாலைவனத்தில் நதியையும். வனாந்திரத்துல சாலையை பார்க்கவே முடியாது, பாலைவனத்துல நதியை நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா அது எல்லாத்தையுமே காண செய்கிறவர் தான் தேவன். வானமும் பூமியும் ஒழுந்தாலும் அவர் நம்மளுக்காக கொடுத்த வாக்குத்தத்தமும் அவர் நம்ம வழிநடத்துற அந்த செயலும் ஒரு காலமும் ஒழியாது. நம்மையும் நம்ம போகிற வழியையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிற தேவன் மூலம். பாதை வழி அப்படின்னு இந்த ரெண்டு வார்த்தை எடுத்துக்கிட்டாலே நம்மள அனைவருக்கு டக்குன்னு ஞாபகம் வர்ற வேதாகம ஒரு பிப்ளிக்கல் கேரக்டர் யாருன்னா ஆபிரகாம், விசுவாசத்தில் நடப்படும். அவருடைய பயணத்தை துவங்கும் போது நான் இந்த இடத்துக்கு தான் போக போறேன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதாவது நான் வாசித்ததுலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று வந்து விசுவாசம் மற்றவர்கள் மத்தியில் விசுவாசம் உள்ளவராக திகழ்ந்தவர் ஆகலாம், அதாவது ஃபெய்த்ஃபுல் அமாங் ஃபெய்த்லெஸ். இன்னொரு மிக மேன்மையான குணம் அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா அன்குவஸ்டனிங் ஒபீடியன்ஸ், அதாவது கேள்வி கிடமின்றி கீழ்படுதல். எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் எந்த ஒரு மறு கேள்வியும் கேட்காம கீழ்படுத்துறவர் தான் வந்து ஆகலாம். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கேள்வி கிடமின்றி கீழ்படுதல்ன்ற ஒரு குணம் தான் வந்து விசுவாசத்திற்கான சான்று, எடுத்துக்காட்டு. நம்ம எப்படியே 11 வசனத்துல பாக்குறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளும் நிச்சயமா இருக்கு. இதுதான் கேள்வி கிடமின்றி கீழ்படுதல். சேமுடைய வம்ச வரலாறுல தேவன் வந்து ஆபிரகாம தெரிந்து கொண்டாங்க. தெரிந்து கொண்டது ஆபிரகாம நோக்கி சொல்றது என்னன்னா, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இடத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்ற ஒரு கட்டளை. அது வந்து தேவன் ரிக்வஸ்டா சொல்லல, ஒரு கட்டளையாவே ஆபிரகாமுக்கு வந்து சொல்றாங்க. சொன்னதும் ஆபிரகாம் அத்தனை நாட்கள்ல தான் பெற்றிருந்த சம்பத்து, தன்னோட பொக்கிஷம், அந்த மக்கள் மத்தியில தனக்கு கிடைத்த மரியாதை எல்லாத்தையுமே விட்டுட்டு தன்னோட ஜனத்திலிருந்து பிரிந்து தனியா வந்து தன்னோட பயணத்தை வந்து துவங்குறாங்க. அவர் துவங்கும் போது அவருடைய பாதை எல்லாத்தையும் பார்த்தா முழுக்க முழுக்க தன்மை இருக்கு. அவர் பயணத்தை துவங்கும் போது அம்மையார் புத்தகத்தை எழுதுறாங்க, முழுக்க முழுக்க தன்மருக்கு பர முடியாத துயரம் தியாகம் ஆகியவற்றால் அவரோட பாதை வந்து நிறைஞ்சிருந்துச்சு அப்படின்னு வந்து அம்மையார் எழுதுறாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அவரோட விசுவாசம், தேவன் மேல் வச்சிருந்த அளவு கடந்த விசுவாசம். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்படிந்து தன் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான்னு வந்து எப்படியே 11 8 வசனத்துல வாசிக்கிறோம். அவருடைய பாதைகள்ல அநேக தியாகம் இருந்தாலும் கூட அநேக விதமான உருவ வழிபாடும் சிலை வழிபாடும் அவரை வந்து எல்லா திசைகள்ல இருந்தும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். எல்லாத்தையுமே அவர் விட்டுட்டு போக போக அந்த உருவ வழிபாடு எல்லாமே விருதாக போய் முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு காரியத்தை சொல்றாங்க. ஆபிரகாம் தேவனை வந்து உண்மையா கூப்பிடுறாங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். தேவனுக்கு ஆபிரகாமுக்கு தேவன் மிகவும் சமீபமா இருந்தாங்க. தேவனுடைய அந்த கேள்விக்கு ஆபிரகாமோட கேள்விக்கிடமின்றி கீழ்படிதல்னால அந்த ஆபிரகாம்
ஆபிரகாமோட சந்ததி துவங்கும் போதே ஆபிரகாமுக்கே தேவன் வந்து தன்னோட சித்தத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதாவது நியாய பிரமாணத்தின் முக்கியத்துவத்தையும் அப்புறம் ரட்சிப்பு இயேசுவால கிறிஸ்துவால வரக்கூடியது அப்படின்ற ஒரு சத்தியத்தையும் அப்பயே வந்து ஆபிரகாமுக்கு சொல்லிட்டாங்க. இது எல்லாத்தையுமே ஆபிரகாமுக்கு தேவன் காணாமல் கொடுத்தாங்க. ஆபிரகாம் காணாமல் போயிட்டாங்க, ஆனா கூடாரவாசியா தான் இருந்தாங்க. அங்க போயும் கூட ஆபிரகாமும் அவர் சந்ததியும் நிறைய சோதனைகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் யோசேப்பு காலத்து அதுக்கு முன்னாடியே எகிப்துக்கு வந்து அப்புறம் யோசேப்பு காலத்துல யோசேப்பை அறியாத பார்வை ஒருத்தர் வந்த பிறகு அங்கேயும் பல கஷ்டங்கள் பட்டு மறுபடியும் தன் சுதந்திரமாக கொல்ல போகிறார் ஆபிரகாமோட சந்ததியை கொண்டு போய் தேவன் கானான்ல வந்து வைக்கிறாங்க. ரொம்ப அன்புள்ள தேவன், எல்லா காரியங்களையும் அவங்க ஆபிரகாமும் அவர் சந்ததியாரும் கஷ்டங்களை அனுபவித்தாலும் கூட அவர் கானான் தேசம் பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை வந்து அவங்களுக்காக வைக்கிறாங்க. ஒரு வசனம், இந்த வசனம் தான் ஆபிரகாமோட வாழ்க்கையில இருக்க எல்லா அவருக்கு பலமா இருந்திருக்கும் நான் யோசிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவருக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். என்ன பாதை, தேவன் வகுக்கிற எல்லா பாதையிலையும் தேவன் தான் அவர் நம்மளுக்கு முன்னாடி நடந்து போறாங்க. நாங்க பாட்டுல இருந்து சில வரிகள், நாம் தேவனை சார்ந்து முழுமையா தேவனை நம்ம சார்ந்து இருக்கும் போது நம்மோட இலைப்பாறுதல் வந்து மிகவும் இனிமையான இலைப்பாறுதலா இருக்கும். என்ன ஒரு கஷ்டங்கள் நம்ம கிட்ட வந்தாலும் நம்மை சூழ்ந்து நெருக்கினாலும் நம்ம ஃபீல் பண்றது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது என்னன்னா தேவனுடைய ஒரு பலத்த பாதுகாப்பு. நாம் அவரையே பற்றி கொண்டிருக்கணும், ஏன்னா தேவன் நமக்கு விலையேற பெற்ற ஒரு தேவனா வந்து இருக்கிறாங்க. சார்லஸ் ஹெச் கேப்ரியல் ஒரு பாட்டு எழுதியிருக்காங்க, அந்த பாட்டை தான் நாங்க பார்க்கிறோம். அவர் சொல்லுவாரு, தேவன் எனக்கு விலையேற பெற்ற தேவன், என்னோட ரட்சகர், என் ராஜா, நான் அவரை டெய்லி துடிச்சு பாடிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆனந்த பரவசம் ஆயிருது நான் அவரை பத்தி நான் யோசிக்கும் போது, நான் அவரையே சார்ந்து கொண்டிருப்பேன். காரணம், அவர் எனக்காக ஒரு ஸ்தலத்தை வந்து ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு நாள் நான் அந்த ஸ்தலத்துல போய் இருப்பேன். அது அந்த ஸ்தலத்துல போய் இருக்கேன்னா இவ்வளவு பாவம்ல நான் இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தேவனுடைய சுத்த கிருபையா தான் இருக்கும். நான் அவரை பார்ப்பேன், முகமுகமாக நான் என்னோட தேவனை பார்ப்பேன், ஏன்னா தேவன் எனக்கு விலையேற பெற்றவர். கண்டிப்பா அவர் வாழ்க்கையில மட்டும் இல்ல, நம்ம பாதைகளை நம்ம எல்லாருமே யோசித்து பார்க்கும்போது நம்ம எல்லாத்துக்குமே தேவன் விலையேறப்பட்ட தேவன் தான். எல்லாத்துக்கும் தனித்தனி அனுபவம் இருக்கும். நேற்று எல்லாருமே பகிர்ந்துகிட்டோம், பகிர்ந்து கொள்ளாமலும் நிறைய வச்சிருக்கோம். ஆனாலும் எப்பயுமே தேவன் விலையேறப்பட்டது தான். விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேறப்பட்டது. ஒண்ணு பேரும் ரெண்டு ஏதோ
He works in prayer.
வச்சு தேவனுடைய கரத்தினால நம்ம செஞ்சுட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் ஆதியிலே வந்து நம்மள செஞ்சாங்கன்றத பாக்குறோம். அதுக்கடுத்து அப்படியே தேவன் வந்து அவங்களோட கிரியினால் நம்மள வழி நடத்திக்கிட்டே வந்தாங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துல வந்து அடிமைத்தனமா இருந்தப்ப யாத்ராவும் 13-16 வந்து சொல்லியிருக்காங்க தேவனுடைய பலத்தை கரத்தினால் அவங்க வந்து வெளியே வந்தாங்கன்றத வந்து பாக்குறோம். இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்துல இருந்து வரும்போது தேவனுடைய பலத்தை வந்து அவங்க கூட இருந்துச்சுன்றத பாக்குறோம். அதுக்கடுத்து வந்து மக்கள் வந்து வழி விலகி போகாம இருக்கிறது வந்து தேவன் வந்து நியாயக்கிரமம், அதாவது 10 கற்பனைகள் வந்து யாத்ரா 32:14 வந்து அவங்க கையாலே எழுதி இருக்கு அப்படின்றத வந்து நம்ம பாக்குறோம். தேவன் வந்து அவங்க கையினாலே வந்து எழுதிய மட்டும் இருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம தப்பு செஞ்சு நம்ம அந்த இது 10 கற்பனைகள் வந்து விரோதமா இருந்தாலும் தானியேல் 5:5 வந்து தேவனுடைய கரத்தினாலே வந்து அந்த நியாய தீர்ப்பு வந்து அவங்களுக்கு எழுதப்பட்டுச்சுன்ற வந்து பாக்குறோம். அதே மாதிரி காலம் நிறைவேற்ற போது தேவகுமார் வந்து மக்காடி பூமிக்கு வந்தாங்க. பூமிக்கு வந்து நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தேவன் செஞ்சாங்க. நம்மளை நல்ல ஒரு வழியில இருக்கிறதுக்காண்டிய வந்து தேவன் வந்து நம்மளுக்காண்டிய பூமிக்கு வந்து நம்மளை நிறைய அற்புதங்களையும் இது செஞ்சாங்க. லூக்கா 7:16-15 வந்து பார்த்தோம்னா தேவன் வந்து பாயை தொட்டாங்க, அவன் வந்து வாலிபனுக்கு பிள்ளைதான்ன்றத வந்து பார்க்குறோம். தேவன் கருத்தினால் மட்டுமல்ல அவங்களுடைய வார்த்தையினாலும் நிறைய அதிசயம் பண்ணாங்க. அது போக தேவனுடைய வசனமே நிறைய இது அதிசயங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே போல நம்ம வாழ்க்கையிலே நிறைய வந்து அதிசயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நம்ம வந்து முக்காசி அதிசயங்களை வந்து நம்ம கண்ணால் வந்து பார்க்கறது வந்து குறைவு தான். ஆனால் நம்ம வந்து தினம் காலையில வந்து ஒரு நாள் தூங்கி அடுத்த நாள் காலையில நந்திக்கிறதே வந்து ஒரு பெரிய அதிசயமா தான் இருக்குன்ற வந்து நம்ம பார்க்குறோம். என்னுடைய வாழ்க்கையிலேயே வந்து நிறைய அதிசயங்கள் இருந்துச்சு. இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வருஷத்துல வந்து நான் நிறையாவே கஷ்டங்கள் அனுபவிச்சேன்னு சொல்லுவேன். அது என்னன்னா யாருமே எனக்கு கூட வந்து உதவி செய்ய இப்போ வந்து யாரும் பின்னாடி யாருமே எங்க உதவி செய்வாங்க அப்படின்ற கூட எனக்கு அந்த இதே தான் பண்ணேன். அப்பெல்லாம் வந்து தேவன் வந்து பார்த்து என்ன சொன்னாங்கன்னா உடனே இயேசு கையை அவனை பிடித்து அப்ப விசுவாசி ஏன் சந்தேகப்பட்டார். அதாவது வந்து இந்த வசனம் வந்து எங்க பார்த்தீங்கன்னா இந்த பாட்டுல வந்து மேல வந்து ஒரு வசனம் வந்துச்சு, அந்த வசனத்தை நான் பார்த்தேன். அப்பதான் வந்து தோணுச்சு இந்த அவனைன்ற வார்த்தையை வந்து ரீப்ளேஸ் பண்ணி என்னையும் போட்டோம். இது வந்து மத்தேயு 15:31 இருக்கு. உடனே இயேசு கையை நீக்கி என்னை பிடித்து அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி நிறைய கஷ்டங்கள் வந்து நான் அதை ஓவர் கம் பண்ண வந்து எப்படின்னு தெரியாது, அது எப்படி போச்சுன்னு தெரியாது. அது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து எவ்வளவு ஈஸியா இருந்துச்சோ அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சோ அவ்வளவு ஈஸியா வந்து போயிருச்சு. அதே மாதிரி வந்து நீங்களும் நிறைய கஷ்டங்கள் வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து தேவன் வந்து உங்களை நல்லா வழி நடத்திப்பாங்கன்ற நம்புறேன். அதன் நிறைவுக்கு வந்து தேவனுக்கு சோசம் சொல்லுங்க. Thank you.
நம்மளுக்கு வந்து இன்னும் தைரியப்பட்டதுக்காக மட்டும்தான்
எடுத்துக்காட்டுக்கு யோபு எஸ்பா வந்து சாத்தான வந்து நீ நல்லா சொல்லி ஆனாலும் அவன் அந்த அவன் வந்து என்னை விட்டு போக மாட்டான் வந்து அப்படி சொன்னாங்க. ஆனா அதே மாதிரி வந்து அவருக்கு என்ன சோதனை வந்தாலும் அவர் வந்து கடவுளை விட்டு போகாம கடவுளை வந்து பற்றி கொண்டு இருந்தாரு. நம்மளுக்கு வந்து திடீர்னு நம்மளுக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வச்சா நம்ம உடனே நினைப்போம் ஏன் இஸ்பா எனக்கு மட்டும் கொடுத்தீங்க, நம்ம கடவுள் வந்து கேள்வி கேட்கிற பிள்ளைங்களா மட்டும்தான் இருக்கும், அப்புறம் கடவுள் மேல கோபமும் பட செய்வோம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சுதான் நம்மளுக்கு தெரியும் இஸ்பா நீங்க இந்த சோதனை கொடுத்தனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சிட்டுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இஸ்பா வந்து நம்மளுக்கு வந்து புரிய வைப்பாங்க. ஒரு எவ்வளவு பெரிய சோதனையிலயும் வந்து இஸ்பா வந்து ஒரு ஆசீர்வாதமா தான் நம்மளுக்கு வந்து மாற்றி கொடுப்பாங்க. அவங்க பிள்ளைங்க வந்து எப்பயுமே ரொம்ப கஷ்டப்படுக்கிறான்னு இஸ்பா நினைக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒரு ஒரு நாள் நள்ளிரவுல வந்து ஒரு கரும்பு தோட்டம் இருந்துச்சு. அங்க வந்து திடீர்னு வந்து தீ பிடிச்சி எரியுது. அப்ப வந்து ஆனா அந்த தோட்டக்காரங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வந்து எழுப்பி இந்த மாதிரி உங்க தோட்டம் வந்து தீ பிடிச்சி எரியுது அப்படின்னு சொல்றாங்க. 20 அடி உயரத்துல வந்து தீ வந்து அவ்வளோ இதா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது, அணைக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தோட அப்படி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் காலைல இருந்துச்சு அவங்க மறுபடியும் போய் பாக்குறாங்க. அப்ப வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிராக்கல் கடவுள் வந்து இது பண்ணாங்க. என்னன்னா அவங்க போய் பாக்குறாங்க, இருந்தா அந்த கரும்போட ஜூஸ் எல்லாமே வந்து இதாயிடும். ஆனா வந்து அவங்க போய் பாக்குறாங்க அந்த இலைகள் மட்டும்தான் கருகி இருக்கு. அந்த கரும்பு வந்து அவ்வளோ ஒரு ஜூஸியா வந்து அவங்களுக்கு வந்து அப்படி இருக்கு. இதான் நம்மளுக்கு வந்து எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது ஆசீர்வாதமா வந்து தேவன் வந்து மாற்றுறாங்க. ஏசாயா 43:1-2 பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைங்க, அதனால தேவன் வந்து நம்ம வந்து எப்பயுமே கஷ்டப்படுத்தவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் யோசேப் வந்து அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம அண்ணா எல்லாம் இப்படி பண்றாங்க, நம்மள கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சு அவர் வந்து ஏசாவை மறுதளிச்சிருக்கலாம். ஆனா அவர் வந்து பொறுமையா இருந்தனால்தான் அவருக்கு வந்து பெரிய பதவி வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருச்சு. 1 பேதுரு 5:6 ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருந்தார். ஏசப்பா வந்து நம்மளுக்கு எப்பயுமே நம்மள புரிஞ்சு கொண்டு நம்ம மேல ரொம்ப ரொம்ப பாசமா ரொம்ப அக்கறையா இருக்காங்க. நம்ம அம்மா அப்பாவே நம்மள வந்து நம்ம பிள்ளைங்க பெஸ்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்ப நம்மளை படிச்ச தேவன் வந்து நம்மள எப்படி நினைப்பாங்க, நம்ம பிள்ளை எப்பயுமே எல்லாத்துலயும் சிறந்ததா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மள வந்து நம்ம சாகுற வரைக்கும் நம்மள பத்தி நினைச்சு நம்மள ரொம்ப கேரிங்கா பாக்குற தேவனா தான் வந்து இயேசு வந்து எப்பயுமே இருக்காங்க. இன்னொரு ஒரு கதை சொல்றேன். ஒருத்தவங்க அவங்க பேர் வந்து நூரி. அவங்க வந்து அவங்களோட பிரசங்கம் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து எல்லாம் அந்த சர்ச் மக்கள்லாம் வந்து எல்ஜி ஒயிட் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அப்ப வந்து எல்ஜி ஒயிட் சொன்னாங்களாம், நீங்க வந்து மத்தவங்களை பத்தி குறை சொல்லாம இருங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இது பண்றாங்க, கடவுள் அவங்களுக்குன்னு ஒரு ஏற்ற ஞானத்தை கொடுத்துருக்காங்க, அதன்படி அவங்க வந்து நடக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு பெரிய ஒரு கண்காட்சி நடக்குது. அவங்க வந்து மூடி அவர் தான் வந்து அந்த இதை வந்து நடத்துறாரு. அப்ப வந்து அவருக்கு வந்து ஒரு $3,000 வந்து அவருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அவர் ஏற்பாட ப்ரே பண்றாரு, ஏற்பா எனக்கு இவ்வளவு காசு தேவைப்பட்டு என்னால வெளியே போய் வாங்கவும் முடியாது, நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க, அதுக்காகவே போடானுக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு அவர் அவரோட வேலையை வந்து தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து ஒரு அவர் வந்து மேடை ஏறி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பெண்மணி வராங்க. அவங்க வந்து ஒரு காவலாளர் பின்னாடி இருக்காங்க. அவங்க கிட்ட சொல்றாங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் மூடி வந்து நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, இல்ல அவர் வந்து பிரசங்கம் பண்றதுக்காக மேல ஏறியிருக்காரு, அவர் அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. மறுபடியும் அவர் வந்து 2வது தடவை போய் கேட்கிறாங்க, இல்ல அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவருக்காக காத்திருந்து அவர்கிட்ட மேல போய் அவர்கிட்ட ஒரு லெட்டர் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அவரும் சரி நன்றின்னு சொல்லிட்டு பைபிளை வச்சுட்டு அவரும் வெட்டிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவர் எடுத்து பார்க்கும்போது அதுல வந்து $3,000 வந்து இருந்துச்சு. அவங்க முதல் எப்படி எழுதியிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் $1,000 எழுதியிருந்தாங்க. அதுக்கு
Thank you.
தேவனுக்கு முன்பாக வந்து நம்ம நடந்து உத்தவனாக இருந்திருக்காங்க. எப்பவுமே நம்ம கூட தேவன் இருக்காங்கன்னு நம்ம நினைச்சோம்னா எந்த கற்பனையும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் தேவையில்லை. எப்பயுமே நம்ம வந்து நேராக வழியில செல்லலாம். நாங்கள் இன்னைக்கு இப்போ பாட போகிற ரெண்டு பாட்டில் வந்து முதல் பாட்டில் வந்து ஆபிரகாமுடைய தேவனுக்கு வந்து சூசிரம் இந்த பாட்டு தான் நாங்கள் பாட போகிறோம். அடுத்த ரெண்டாவது பாட்டு வந்து என்னன்னா இது இதுக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லலாம்னு இருந்தேன். என்ன கதைன்னா சின்ன பசங்களுக்கு வந்து மேலே அயல்நாட்டு செய்தியில் வந்து ஒரு வந்த ஒரு கதை. வைத்தாலேன்ற ஒரு பையன், அந்த பையன் வந்து எப்பயுமே வந்து சபைக்கு வந்து போவான். அங்கே நடக்கிற வந்து எல்லா நிகழ்ச்சியிலையும் வந்து பங்கேற்பான். அந்த பையனுக்கு வந்து வீட்டில் எப்பயுமே காசு கொடுத்துருவாங்க ஆஃபரிங் போடுறதுக்கு. அந்த பையன்
பாஸ்டர் இந்த வாய்ப்பு கொடுத்தப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்களுடைய வாழ்க்கையில இருந்து கலந்து உங்க வாழ்க்கையையும் கலந்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க செய்தி சொல்லும் போது அப்படின்னு அப்ப நான் யோசித்தேன், தேவன் எனக்கு எத்தனை என்ன வாக்குத்தங்களை கொடுத்திருக்கார், நான் எந்தெந்த வாக்குத்தங்களுக்காக நான் நன்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும்போது, இப்போ கடைசியாக ரீசெண்டா என்னோட மனதில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நான் வந்து எப்படின்னா எனக்கு கடந்து வந்த பாதையில வந்து ரொம்ப சந்தேகம், எனக்கு இது பண்ணிடக்கூடாதோ அப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு நிறைய நெகட்டிவாக திங்க் பண்ணுவேன். அப்போ என்ன யோசிச்சு, இப்போ திரும்பியும் கல்லூரியில் போய் சேர்ந்த உடனே எனக்கு மனசில் ஒரு இது என்னன்னா, இந்த கல்லூரியில் வந்து அரைநாள் தான் இருக்கு, அரைநாள் தான் நம்ம போகிறோம் காலேஜுக்கு, வாரத்தில் ரெண்டு நாள் லீவ் கிடைக்குது, வீட்டில இருந்து போறோம் அப்படின்னு யோசிச்சு நான் யோசிச்சேன். இதே மாதிரி நான் வெளியூருக்கு போய் யூஜி படிக்கும் போதும் அப்படியே இங்கே இருந்து ஏர் பண்ணிருக்கலாமே, அங்கே போய் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நம்ம நிறைய வாழ்க்கையில நிறைய மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அப்போ இந்த இந்த டாபிக்கை பார்த்தோன்னே எனக்கு தோணுது என்னன்னா, நம்ம நிறைய காரியங்கள் என்ன பண்றோம்னா, இப்படி பண்ணிருக்கக்கூடாது இப்படி பண்ணிருக்கக்கூடாது நடந்து முடிந்த காரியங்களை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்படுறோம். ஆனா அந்த ஒவ்வொரு காரியங்களையும் நமக்கு தேவையான ஒரு நம்ம வாழ்க்கை இப்ப எப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து தேவன் நமக்காக வந்து அதை நம்ம மோல்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம வந்து வளைந்து கொண்டு வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நான் சொல்ல வந்த காரியங்களை பாதி வந்து பெப்சியும் ஜோயலும் சொன்னாங்க என்னன்னா, இந்த நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வருடத்துக்குள்ள எடுத்து துவைக்கும் போது நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம் என்னென்ன காரியங்கள் நம்மளுக்கு வந்ததுன்னு, என்னென்ன காரியங்களுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்றோம், நம்ம நன்றி கூடுறோம், அதுதான் இது சோத்திர ஆராதனை, நம்ம எதுக்கெல்லாம் சோத்திர சொல்றோம் அப்படின்னு யோசிக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காம நம்ம நினைக்கிறதுக்கு எதிர்ப்பதமா நடந்திருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். அந்த காரியங்களால நம்மளுக்கு கஷ்டம் வந்திருக்கலாம், ஆனா அதுலயும் தேவன் வந்து நமக்காக ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து அங்கேயே படிச்சுக்கலாமோ, அங்க படிக்காம இங்கே எங்கேயாவது படிச்சுக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்போ 17 வயசுல நான் போகும்போது எனக்கு வயசு 17, இப்ப எனக்கு 26, 17 வயசுல நான் போகும்போது நான் நினைச்சு கூட பாக்கல, ஒரு சின்ன குழந்தைங்க பிறக்கிறது வந்து நான் கையில எடுத்துக்குவேன், டெலிவரி நான் பார்ப்பேன்னு நினைச்சது கிடையாது. மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டத்துல அவங்களோட உயிர் போகிற நிலைமையிலையும் அவங்க எப்படி எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி எப்படி இருக்காங்க, அதெல்லாம் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. நான் இங்கே இருந்து தான் அதெல்லாம் கிடைச்சிருக்குமான்னு தெரியாது. இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், நான் ஒரு 17 வயசுல இங்கே இருந்திருந்தேன்னா நான் அப்படி இருந்திருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்தேன், கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டேன். வீட்லேயே உட்காந்து இப்போ நான் எங்கள் அம்மா பக்கத்தை எப்படிலாம் திரும்ப வாங்குறோம் அதே இதை வந்து அந்த காலத்து அந்த டைம்லேயும் வாங்கிட்டு இருந்திருப்பேன். ஆனால் தேவன் வந்து என்னை அந்த மாதிரி ஒரு இடத்த கொண்டு போய் விட்டதுனால நான் ரத்தத்தை சோசனம் சொல்கிறேன் என்னன்னா, அந்த நேரத்துலையும் கடவுள் எனக்கு அந்த உயிரோட மதிப்பை சொல்லி கொடுத்தாங்க. அந்த அடல்ட்னா 18 வயசுல தான் நம்ம அடல்ட்னு சொல்லுவோம் பெரியவங்க, அந்த 17 வயதுலயே அந்த பெரிய ஆளு ஆளுக்கு முன்னாடியே வந்து அந்த 17 வயதுலயே எனக்கு நிறைய காரியங்களை காமிச்சாங்க. சில சின்ன பச்சை குழந்தைங்க அவங்க வந்து நிறைய கஷ்டத்தோட அந்த பெட்ல படுத்துருக்கிறத நான் பார்ப்பேன், ஆனாலும் அந்த குழந்தைங்க எவ்வளவு மனசுல சந்தோஷமா இருக்குதுன்னு பார்த்து நான் நிறைய வழி நமக்கு எதிர கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த பாடல் வந்து நம்ம என்ன இந்த பாடல வந்து நிறைய அற்புதமான வரிகள் இருந்தது. அதுல ஒண்ணு என்னன்னா, thanks for roses, இது வந்து கடவுள் நம்ம நன்றி செலுத்துறோம், thanks for roses by the wayside, thanks for thorns that stems contain, அதாவது ரோஜா பூக்களுக்காக தேவனுக்கு நன்றி சொன்னீங்கன்னா அந்த ரோஜா பூக்கள் அதோட காம்பல இருக்கிற அதோட முள்ளுக்காகவும் தேவனுக்கு நன்றி சொல்லுங்க. தேவனுக்காக நல்ல காரியங்களுக்கு நன்றி சொன்னீங்கன்னா நீங்க கடந்து வந்த தீய காரியங்களா இருந்தாலும் சரி அதுக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு நல்ல வெதுவெதுப்பான நாளுக்கு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா, புயல் அடிச்சு ஒரு உங்களோட வாழ்க்கையே வந்து இல்லாத மாதிரி இருக்கும் போது கூட அந்த மாதிரி தருணங்களுக்காக வேண்டியும் நீங்க நன்றி சொல்லுங்க. உங்களோட சிரிப்புக்கு நீங்க நன்றி சொன்னீங்கன்னா உங்களோட அழுகைக்கும் நீங்க நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் இருந்தது. அப்ப பார்க்கும்போது நம்ம தேவன் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறார், எத்தனை காரியங்கள் நம்மளுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க இது நடக்கட்டும் இவங்க வாழ்க்கையில அப்படின்னு, அது நம்மள எவ்வளவு நல்ல ஒரு பாதையில கொண்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு பாடல் நான் கூட என்னன்னா, He will keep his promises to me. அதாவது அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நல்ல வசனம். ஆனா அது அடிக்கடி நம்ம வசனம் போட்டு பாக்குறதுனால நம்ம எல்லா வசனமுமே அதான் இருக்கும், அதனால நம்ம வந்து அதை அவ்வளவு இது கொடுக்குறோமா என்னன்னு தெரியல. 31:6 இந்த கடைசி பாகத்துல சொல்லுவாரு, இஸ்ரவேலர் கிட்ட மோசி சொல்றது, அவர் உன்னை விட்டு
கொஞ்சமா பிள்ளைங்க கிட்ட கோவப்பட்டேன் அப்படின்னா வீட்டுல போய் யோசிச்சுட்டு நான் யோசிப்பேன், ஐயோ யோசிப்பேன் இங்கேயே விட்டுறீங்க அப்படின்னு. அப்ப யோசிப்பதேன் இது ரொம்ப நாளாவே எனக்கு இந்த பழக்கம் இருக்கு, ஏதாவது ஒண்ணு தவறா ஏதாவது செட்டோம்னா அப்ப வந்து எஸ்பாயின் இப்படியே விட்டுறாதீங்க, நீ இப்படியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுல சொல்லிட்டே இருப்பேன். தேவன் என்னை அப்படியே என்னை அப்படியே விடாம எத்தனை முறை விழுந்தாலும் என்னை தூக்கி எடுத்து நிறுத்திருக்காங்க. தேவன் நம்மளை நினைக்கிறவராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு டேரா வந்து பாடுபாடுவா. அதுல என்னன்னா உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன். நம்ம உடைந்து இருந்தாலும் தேவன் பயன்படுத்துகிறாங்க, தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம மனதில் வைத்துக்கொள்வோம். இந்த தோசை ஆராதனை அன்னைக்கு தீய காரியங்களும் சரி நல்ல காரியங்களும் சரி என்ன நடந்தாலும் சரி நம்ம வாழ்க்கையில அதை நம்ம நன்றி சொல்லுவோம். தேவன் நம்மை நினைக்கிறவராகவே இருக்கிறார். Yeah.
ஊட்டி வருகிறார்கள் படிக்கிறோம். கர்த்தர் நம்மை விருந்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தை குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் அவரது குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரையும் சிறியவரையும் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வச்சிக்க பண்ணுவார். வானத்தின் பூமியின் படைத்த கர்த்தரே உங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியில் மனம் சுற்றுடன் கொடுத்தார். மறைத்தவர்களும் மோனிற்கு இணையாக இருக்கிற உதவியா இருக்கிறது. நாம இடுமுறை என்று நினைக்கும் கர்த்தரை சோசிக்கிறோம். ஒரு வாக்கிய பேச்சை படிக்கிறோம். ஆகவே நம்முடைய சிருஷ்டிப்பை ஒருபோதும் மறைக்கிற தேவையான என்பதை நாம் அவர் எப்பொழுதும் நம்மை இணைத்து முடிகிறார். கருத்தாக கவனிக்கிறது தாயின் கற்பத்தில் கரு உருவாக்குவதற்கு முன்னே அது யாராலையும் அறிய முடியாத ஒரு காரியம். கரு உருவாவதற்கு முன் ஆகுமோ ஆகாதோ என்று யோசிப்போம். அப்புறம் மருத்துவரை பார்த்து ரெண்டாவது மூன்றாவது மாசம் கழித்து நாம் உறுதிப்படுத்துகிறோம். அது தெரியாது, ஆனா அப்படின்னா அதற்கு பிறகு அது எப்படி நிறம் என்ன விதத்தில் தோற்றத்தில் அது இருக்கிறது இன்னும் நமக்கு அது தெரியாது. அது என்ன குணத்தில் வளரப்போகிறது வாழப்போகிறது, அதற்கு என்ன சுவாபம் என்ன தன்மை இருக்கிறது தெரியாது. நம்முடைய தோற்றத்திற்கு முன்பாக நம்மை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய கால நெடுகிலும் நம்மை அவர் அறிந்திருக்கிற தேவன். ஒவ்வொரு இடங்களிலும் தேவனுடைய கரம் என்பது இருந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் சுவாசிக்க வேண்டும். அவர் ஆண்டவர் என்பவர் நமக்கு ஒருவர் இல்லாமல் இருந்திருக்கிறார். நிச்சயமாக நாம் ஒரு காலமும் இருந்திருக்க முடியாது. பெரிய எழுத்தாளர்கள் உலகத்தில் இப்படி வாழ்வது ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான வாழ்கிறவர்களுக்கு தான் தெரியும். இங்கு வாழ்ந்து சிரித்திருக்கிறவர்களுக்கு இந்த உடல் உலகத்தை விட்டு போவதற்கு பிரியம் கிடையாது. யார் மரணத்தை விரும்புகிறார்கள்? யாரும் விரும்புவதில்லை. என்ன கவனிக்கிறோம் என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் மகிழ்ச்சி, இன்பம், சந்தோஷம், நினைவுகள், பல விதமான அனுபவங்கள், யாரும் பெற முடியாத எந்த அந்தஸ்தலாவத்தில் யாருக்கும் கிடைக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இவ்விதமாக நமக்கு குறைத்திருப்பதற்கு அவர் எவ்வளவாக இணைத்துள்ளார் என்பதை குறித்து நாம் எண்ணிக்கொண்டோம். நான் பாடினாங்க 1999 ஆண்டிலே இந்த சபையிலே பிள்ளைகளை வைத்து பாட தொடங்கினோம். 2017 என் பேரையும் பாடு என்னமா தெரியல, என்ன செய்ய பாடவர எனக்கு பாடுவதற்கு செய்யப்படுறது. மக்கள் எல்லாம் போய் பல ஆண்டுகள் போய்விட்டது பாட்டை உச்சரிக்கும் வர மக்கள் என் வீட்டில் ரொம்ப அழுத்தம். நீங்க ஒரு பாட்டு பாட வேண்டும் பாட்டார். இவன் தெரியல நல்லா இருக்குமோ தெரியல, ஆனால் பாட்டு எப்படி இருந்துச்சு இந்த பாட்டு, நல்ல பாட்டு எனக்கு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஏன் பாட முடியாது சொன்னா, அந்த பாடல் பாடும்போது இவ்வளவு தண்ணீர் பொங்கிதான். ஆண்டவர் மட்டும் இல்லை, வார்த்தை இல்லை, வாழ்க்கை உண்மை. ஆண்டவர் மட்டும் இல்லை, நான் இங்கேயோ போயிருப்பேன், நான் இப்படியோ வாழ்ந்திருப்பேன், செத்து மனுக்களையும் போயிருப்பேன். உலகம் என்னை குறித்து வாழ்ந்து
இதெல்லாம் எனக்கு மனதில் இருந்த ஒரு பெரிய பாக்கியம். அவ்வளவு பெரியவானவர் இந்த உலகத்துல ஒரு புழு பூச்சி ஒரு தூசி போல இருக்கிற என்னை குறித்து இவர் இன்னொரு தெரிவித்து நான் பார்க்கிறேன். என்னையும் இந்த உலகத்தில் ஒரு ஐயப்படுவது படுகிறவனாக காணப்பட வேண்டும் என்று நீங்கள் மட்டும்
சமூகத்திலே அவருக்கு புதிய போக்கு ஏற்படுத்தும் இன்னும் அவரின் பாதங்களில்